பலரின் தன்னம்பிக்கை மிக்க புன்னகைக்கு பின்னால் எங்களின் அனுபவமிக்க பல் மருத்துவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி டாக்டர் ஸ்மைலிஸ் டென்டல் சென்டர். எப்போ போட்டிருக்க வேண்டிய ரோடு அது இப்போ அதுக்கு முன்னாடி நேரம் பாழாக போயிருந்தோம். அதனால் இப்போ நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு பூஜை போட்டு இங்கே ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளாக இந்த அனைத்து சாலைகளும் நிச்சயமாக சீரமைக்கப்படும், சிறப்பாக அமைத்து தரப்படும். ரெண்டாவது வந்து சொல்லிட்டோம், ஏற்கனவே அந்த சாலைகள்லாம் பாழாக போகிறது சொல்ல கடனுக்கு போகிறது அது கூடாது சொல்லி தரமாக தான் பில்லே கொடுக்கணும். இல்லை கொடுக்கக்கூடாது மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லுங்க, இன்ஜினியர் சொல்லுங்கள். நாளைக்கு எதனா தப்பாகி போச்சுன்னு நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். தரம் இல்லை, ரோடு சரியில்லை, நான் பணம் வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தான் தெரியும். அதில் எனக்கு செக்ரட்டரி ஒருத்தர் எனக்கு வேண்டிய ஒரு இப்போ ரிட்டையர் ஆகி வச்சு டெல்லிக்கு போயிட்டார். அவர் எனக்காக இந்த நிதியை நம்ம தொகுதி கொடுத்தார். வேறு எதுவுமே வாங்கலை, எனக்காக வாங்கி கொடுத்து பொதுமக்களுக்கு மத்தியில் நமக்கு ஆட்சிக்கு மேலும் நல்ல பேர் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பணிகளை மிகச்சிறப்பாக இந்த கால்வாய் கட்டும் போதெல்லாம் கூட நீங்கள் நிறைய கட்டுறீங்க, ஆனால் தண்ணியை போக மாட்டேங்குது, அதில் அப்படியே தண்ணி நிற்குது, கொசு வருது, அதில் ஜனங்கள் ரொம்ப கஷ்டம். இந்த கால்வாயில் தண்ணி போனால் தான் நீங்கள் பில்லே கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது. அது காண்ட்ராக்டுக்காரன் யாராக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலை கிடையாது. அதனால் தரமான பணிகளை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி கிட்ட இருந்து அதுக்கு முன்ன கட்டடம்லாம் கட்டும் போது இன்ஜினியர்லாம் நிற்பாங்க, எவ்வளோ மணல் போடுறாங்க, எவ்வளோ ஜல்லி போடுறாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது, இஷ்டத்துக்கு ஆட்சியில் வந்து போட்டு போடுறான், அதனால தான் தரம் இல்லாத போயிட்டு. அதில் அதிகாரிகள் அதில் தனி கவனம் செலுத்தி, நீங்கள் எங்கே கவனம் செலுத்துறீங்களோ இல்லையா, இது என் தொகுதி, இந்த தொகுதியில் மட்டும் தனி கவனம் செலுத்தி தரமான சாலைகளாக வடிகால்களை அமைக்கிற பணி நீங்கள் செய்து தர வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவூரில் வந்து 2 சமுதாய கூடம் கட்டுறாங்க. இப்போ நம்ம இப்போ கோவூரில் ஒன்று மாந்தோப்பு பகுதியில் ஒரு கோடியில் அது 50 லட்சம் ரூபாயில் ஒரு சமுதாய கூடம், தரப்பாக்கத்தம் கழுத்துமேடில் ஒரு சமுதாய கூடம், அது எம்பி ஃபண்டில் வாங்கி கொடுத்தோம் 1 கோடி ரூபாய், அது இப்போ ஆரம்பிக்கப்படுறாங்க. ஏற்கனவே முகலி வாகத்தில் சமுதாய கூடம் இருக்குது, அதுக்கு வந்து சாப்பாடுக்கு மேலே டைனிங் ஹால் போடுறதுக்கு அது ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன், அதையும் இப்போ போடுறாங்க. தண்டல மணிமேடில் இருந்து ஒரு சமுதாய கூடம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, இப்போ கட்டியாச்சு, இன்னும் தரவில் சீக்கிரம் முடிவு சொல்லுங்க. அதையும் அது இல்லாமல் ஐயப்பன் நாங்களில் 20 வகுப்பறைகள் கொண்ட கட்டடம் இப்போ வாங்கி கொடுத்துருக்கோம். கட்டடமே இல்லைங்களா எங்கள் ஐயப்பன் நாங்கள் அந்த நம்பிக்கை கேட்டவாறு மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் இன்னும் மறந்துவிடாது. நாங்கள் எப்பவுமே வந்து நந்தியை மறந்துடும். நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு உருவாக்கியவர்கள் நீங்கள். நீங்கள் எங்களை நம்பி பல்வேறு ஊர்லேருந்து இப்போ நீங்கள் புரியாமல் வந்து இங்கே நகர்ப்பு புதுசாக கூட வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ற பொறுப்பு, அது இல்லாத உங்களுக்கு அடிப்படை தேவை நிறைவாகிறதால் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு, அதை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து செய்து தருவோம் என்கிற நல்ல நிகழ்ச்சி, அதான் நல்ல செய்தி மட்டும் உங்களுக்கு தெரிவித்து காலையிலிருந்து ஒரு 4 நிகழ்ச்சி நாங்கள் உடம்பு செல்ல ஒரு 3-4 நாளாக திருமணத்துக்கு கூட ஒரு 3 நிகழ்ச்சிக்கு நான் போக முடியாத போச்சு. அதை நீங்கள் நாங்கள் தேர்தல் பொறுப்பாளர் வேற போட்டாங்க ஈரோட்டில் பையலட்சியில், அதனால ரெண்டு 3 திருமணத்துக்கு போக இன்னைக்கு காலையில் 4 மணியோட ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் போகக்கூடாது சொல்லி. அதனால் இந்த பணிகள் நாங்கள் இடையிலெல்லாம் வந்து இப்போ வந்து போவோம். இந்த பணிகள் எப்படி நடக்குது, போடப்படுகிற சாலைகள் எப்படி இருக்குது, வடிவால் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். ஆக வருகை தந்திருக்கிற நம்முடைய இன்ஜினியர்கள்லாம் நல்ல அதிகாரிகள் தான், நமக்கு கிடைக்கிற அதிகாரிகள் அற்புதமான அதிகாரிகள், மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். ஆக அந்த பணிகளை தான் மேற்பார்வை செய்து மிகச்சிறப்பாக அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த பணி அமைந்திட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு. பலரின் தன்னம்பிக்கை மிக்க புன்னகைக்கு பின்னால் எங்களின் அனுபவமிக்க பல் மருத்துவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி டாக்டர் ஸ்மைலிஸ் டென்டல் சென்டர்.